நாலு தேசம். இது என்னடாப்பா இது? 2021 31 நாங்கள் இங்கே இருக்கோம். இன்னைக்கிற ரோட்டில் இருந்து அன்னைக்கிற ரோட்டுக்கு போகிறதுக்கு இடையில ஒரு படிடப்பா. என்ன வருது? நாங்கள் கொழும்புக்கு போகிற பஸ்ஸு எப்படி வருது பாருங்க. சிடிபி பஸ்ஸு நாங்கள் புக் பண்ணிட்டு டிக்கெட் எடுத்துக்கு போனா நம்முடைய சீட்டில் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு எழும மாட்டேனுங்கார். நான் விடுவேனா கண்டக்டர் மாட்டி விட்டுட்டு நாள அவரோட கதைச்சி சல் எடுத்து ஆளை எழுப்பி விட்டு போட்டு தான் நாம போய் இருந்தேன். இல்லாட்டி நம்ம நின்றுக்கு தான் பாருங்க. பாருங்க அந்த கூத்தன் ஒரு மாதிரியா பசி ஓடி போய் ஒரு கடையில போய் நிப்பாடி நான்கள் சாப்பிட்றதுக்கு. அந்த கடையில் நல்ல பாட்டு ஒன்று போட்டான். நம்மோட விஜய்ட பாட்டு ஒன்று சடபடி பாட்டு தான். போய் வருங்க, ஒரு டீயை குடிச்சு விட்டு வந்துட்டோம். கணக்கு சாப்பிடல, ஏன்னா கங்கட்ட வேலை. பிறகு சிறுப்பி சடாரன்னு பஸ் எடுத்தாங்க. பிறகு வேறொரு கடையில் நிற்கி. இதுக்கு முதலுக்கு அந்த கடைக்காரன் என்ன செய்யினான், இனி பஸ்ஸு நிற்காது, கடையும் கிடைக்காது வேண்டான். இங்கே பார்த்தா இன்னொரு கடை. பிறகு படுத்துட்டேன், எழுமினா கொழும்பு மாசு மடிக்குது. முடிச்சு பார்த்தா சத்தம் கேட்குது, கொழும்பு சத்தம். பார்த்தேல்தானே, இதான் கொழும்பு ஃபெட்டா. ஃபெட்டாண்டா பஸ் எல்லாம் போகும், ட்ரெயின் எல்லாம் போகும். டைமை பாருங்க, டைமை மட்டும் பாருங்க, வேற ஒன்றையும் பார்க்கணும். சரியா இப்போ போயிடுறத நிலையம் வந்து ஓட்டு இருந்துச்சு. டக்குண்டு ஷா இப்போ மட்டக்களவுகள்லாம் போயிடுறதும் போகாதுண்டாங்க. போகுதா இல்லையாண்டு ஒரு செக்கவுண்ட் பண்ணுவோம் கொண்டு போனேன். இப்போ அந்த ஆட்கள்கிட்ட போய் விசாரிக்கிறதுக்கு போக கொண்டு பார்த்தா எதுக்குள்ளால போறண்டு வழங்கலடாப்பா, கம்பி போட்டு வச்சுக்கானு எல்லாத்தால போகிறான், மாறிப்பட்டு இதால் போகிறான். ரெண்டு சாய் சிக்கி தக்கி முக்கி தான் போனேன். சாய் அந்த கேம் ஒண்டிக்கு தானே அந்த கம் தண்ணிக்குள்ளால போலையை விடுவாங்க, விட்டு கொண்டு போய் சேர்த்து விடணும்ட்டு. அதே மாதிரி நாங்கள் ஒரு சேவை போய் சேர்த்து விட்டடாப்பா. அடையா அமர்ந்து பார்த்தன் மடக்களப்புக்கு ரெயின் இருக்கி. ராவைக்கு 7 மணிக்கு மட்டக்களப்புக்கு ரெயின் ஒன்று போகுதாமண்டு போட் போட்டு இருந்தாங்க. ஷா கங்கட்ட சந்தோஷம். அப்படியே வட்டக்காரங்கினா டைமை பார்த்தா 5:43 ஆயிட்டு. அப்போ பக்கத்தில் கடையில் ஃபிலண்டிய ஜாமான கொடி போமண்டு கொண்டு போனால் நம்மளோட ஊரில் கொடியத்த வழியில் கையை தட்டி தட்டி ஆக்களை கூப்பிட்ற மாதிரி ஒரு கொடியை வழியாக நின்றுக்கிட்டு போகிற வர ஆக்களை கூப்பிட்டு நீங்கள். நாங்கள் அங்கே போகலை, நாங்கள் கொஞ்சம் அங்கால தாண்டி போகமாட்டு போட்டு போனால் அங்கே வெளியால் ஒரு ஆள் இருந்துக்கிட்டு சொத்தையில் சிக்கரெட்டை ஊதிக்கிட்டு கூப்பிட்றாரு. சிக்கரெட்டு போக சொத்தையில் ஊதினா மனுஷன் வருவானா அவரா ஃபேயாண்டு போட்டு நான் கங்கால கடைக்கு போனோம். அந்த கடைக்கும் போகிறா இல்லையாண்டுதான் யோசித்தேன். இனி அதுக்கு மேலால கடையே இல்லை, அதனால் தலையை தெரிஞ்சுக்கிறேன் இந்த தம்பியில் கடைக்கு தான் போனேன். பாருங்க விட்ட விடிய காலையில் எப்படி இருக்கண்டு பிரைவேட்டு பஸ்ஸு. சிடிபி பஸ்ஸு
ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டி மாறி ஒண்டா தம்புவாங்க. கடைசி அண்டைக்கு இவ்வளவு முடிய மாறும் என்ன படிக்கையா வந்தியான நினைஞ்சிக்க புது வருஷத்தை புது நம்பாக்க வந்தீங்க. விட்டபுடிய காலையில இந்த பொடியன் இவ்வளவு அழகா வேலை செய்யறான்டப்பா. வண்டு போட்டு கிட்ட போய் பார்த்தா அவன் பொடியன் இல்லடப்பா, பொம்புளை புள்ள. புள்ள விட்ட உடிய கை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தேலா. என்ன பாக்குற? இதான் நாம கொழும்புல தங்கின ரூம். பாக்குறதுக்கு வயசாகி கோழி கூடுமாய் தயிருக்கி லைனா அடிக்கி அடிக்கி நம்பரும் போட்டுட்டு நமக்கு தந்திருக்கா ஏழாம் நம்பரா வந்து. என்ன செய்கிற? இந்த புது வருஷத்துக்கு கணக்கு பிள்ளைகள் வந்து கடந்த ரூமெல்லாம் புக் பண்ணி விட்டானுகள். நமக்கு கடைசியாக மிஞ்சினது இந்த ரூம் தான். ரூமுக்கு வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட் எடுத்துட்டு குளிச்சு ரெடி ஆகி அண்ணா புறப்பட்டுட்டாரு. அண்ணாத்த புத்தாண்டுக்கு பெண் சிறப்புறா புத்தாண்டுக்கு. இன்னைக்கிற ரோட்டில் இருந்து அன்னைக்கிற ரோட்டுக்கு போகிறதுக்கு இடையில் ஒரு படி டப்பா ஒரு லிஃப்ட் ஒன்றை வைக்கிறானே, என்னத்துக்கு அவன் இந்த படி? நல்லா போய் வரலாம் லிஃப்டில். இந்த தாமர முட்டியை புல்மூன்ல நிலா நம்மளுக்கு கூடிய வர மாதிரி கொழும்புல இது நம்மளுக்கு கூடிய வருது. ரோட்டை கடப்பம் மண்டு போட்டு நின்றா வாகனம் உண்டும் உழுதும் இல்லடப்பா ரோட்டை கடக்கிறது. சரி இந்த பத்தான நசிஜா ரோட்டை கடக்கலாமண்டாங்க. அப்போ நசிஞ்சா ரோட்டை கடக்கிற மாதிரி இல்லை. எங்கால கிரியை பார்த்தேன், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் உண்டு. அங்காளப்பா முயல் குட்டி. சரி சிக்னல் லைட் அடிய நின்று ஒரு சிக்னல் உண்ட காட்டுவோம் கொண்டு வந்தான். ஆள் வந்து சேர்ந்துச்சு, கையையும் காட்டினேன், கணக்கும் இல்லாமல் போகுதுறாப்பா. இந்த பொம்பளையிலே இப்படித்தான். ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணக்கூடா அப்படின்னு போட்டு போனா போட்டு நம்ம ஆள் மாறுவோம் பார்த்தா அங்கால ஒரு சத்தம் ஒன்று கட்டிச்சு. என்னடா அப்படி குறி பார்த்தா அடவுல இருந்து கொண்டு வந்த அலுமினியத்தெல்லாம் கொட்டி உண்டுட்டான். அவர் அல்லட்டும், நம்ம ஓடுவோம்.
கடை ஓட்டத்தை பார்த்தேன் தானே கங்கட்ட ஓட்டம். இங்க பாரு கிறிஸ்துமஸ் மருந்துகள பரிசு எல்லாம் வச்சுக்கானு அண்ணன் மூக்க பார்த்து தூக்க முடியாம பார்த்தேன். அது வெறும் காத்து பொட்டியாமன்னு சொல்லி கூட்டாளி சொன்னான். அதான் உண்டு போட்டு வந்தேன். இந்த ரோட்டையும் கடந்து பள்ளிக்கு போகணும். அதால சுத்தி விடுவோம் வீடியோவை சுருக்கண்டு. இதான் டெக்னிக்கல் காலேஜ் பாருங்க. இது வர்த்திக்கிறதால இந்த ஜங்ஷனுக்கு டெக்னிக்கல் ஜங்ஷன் என்று சொல்றாங்களாம். ஒருவரண்டு நடந்து நடந்து கடும் நேரத்தோட பள்ளிக்கு வந்துட்டேன். சந்தோஷத்துல வந்து பார்த்தா எல்லாரும் தலையில கையை வச்சுக்கிட்டு பள்ளிக்கு வெளியால நிக்க. என்னடா வந்து விசாரிச்சு பார்த்தா பள்ளிக்குள்ள 50 பேர் தான். போகலாமா சொல்லலாமா? நேரத்தை பார்த்தா 12:11 பாருங்களேன் டைம். இதே நம்மட ஊர்லண்டா இது கடும் நேரத்தோட நம்ம போறோம் அர்த்தம். ஒட்டகத்துல நன்மை கிடைக்கின்றப்பா. என்னடா இது நேரத்தோட போயும் ஜும்மா கிடைக்கல. லோரியாவது தொழுவோம்ண்டு தொழுகி முடிச்சு போட்டு வெள்ளிக்கிழமை எப்படியாவது நல்லா சாப்பாடு சாப்பிடணும். எங்க சாப்பிடலாம்னு கேட்டதுக்கு அங்க பெட்டாவில இருந்தாங்க சொன்னாங்க. இருப்பான் சாப்பாட்டு கடைன்னு ஒரு கடை இருக்காம அங்க போய் சாப்பிடுங்கண்டாங்க. இருவான் சாப்பாட்டு கடையா? பேர்லயே விளங்கிச்சு இது சாப்பாட்டுக்கு பேர் போன கடைண்டு. அதால சாப்பிட போயிட்டேன். இங்கேயும் ஒரு மாடிப்படி, அதை ஏறி தாண்டி உள்ளுக்க போனா பா கடை ஃபுல்லா கடும் கிரௌடு. ஒரு மாதிரியா வெயிட்டரு நமக்கு ஒரு சீட்டை பிடிச்சிக்கிட்டு தந்தாரு. அதில் போய் இருந்து சிக்கன் பிரியாணி முட்டையோட ஒரு புடி பிடிச்சி போட்டு தான் பட்ட கரங்கினேன். இனி சாப்பிட்டா கொஞ்ச தூரம் நடக்கிற நல்லம் தானே. அதால பெட்டாவில் கொஞ்சம் கடைகள் ஏறி இறங்கி நடப்பா. பஸ் ஸ்டாண்ட் அடியா வந்து ஏதோ கோல் வேஷாம் அங்கே போவோம்ட்டு போட்டு டிரைவர்கிட்ட கேட்டேன். ஓ அங்கே போடா அந்த பஸ் ஸ்டாண்டாரு டக்குன்னு போனா கண்டக்டர் தான் தங்கினார். ஷடாரண்டு வசுக்குள்ளேயே ஈசிட்டு பிடிச்சி குந்திட்டங்க. Thank you.
ஃபேஷியல் தாங்க ஒரு ஃபேஷியல் இங்கானது என்ன ஃபேஷியல் இங்கே கிடக்கு வேற மாதிரி அங்கே வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா பின்னா பெரிய பில்டிங் ஒரு கட்டுறானுங்க கட்டுறானுகள் 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 வருஷம் கணக்காக கட்டுறானுங்க கட்டிட்டு அதிக கட்டி இன்னைக்கு வருஷம் கடைசி 2021 31 தேதி நாங்கள் இங்கே இருக்கோம் ஒரு ஈக்காக்காவையும் காணல கால் பேசிட ஆனால் பொண்ணு பொருட்கள் 5 மணிக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் வருவாங்க பாரு கங்கட்டை சேனம் பரப்போது படத்துக்கு படத்தை நான் ஒரு முசி பார்த்துட்டு காட்ட தனிக்கிறேன் பம்பாய் முட்டை தும்பு முட்டை காங்கிரஸ் 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா காத்திருப்போம்.